தமிழ்நாட்டில் ஒரு வெற்றிடம் இருக்கு அப்படின்னு இரண்டு வருட காலமாக எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அம்மையார், புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களும் கலைஞர் கருணாநிதி அவர்களும் இல்லாத ஒரு சூழ்நிலையில் யார் யாரும் அரசியல் பேசுறாங்க, வெற்றிடம் இருக்கு வெற்றிடம் இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா. நான் இந்த அரசியல் சூழ்நிலையை இப்பதான் அதை வந்து அந்த வெற்றிடத்தை உணர்றேன். ஒரு சரியான ஆளுமை, சரியான தலைமை இல்லாம எந்த கட்சியுமே ரொம்ப திணறாங்க. திமுகவில் கலைஞர் இல்லாதது நல்லாவே தெரியுது. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அம்மா இல்லாதது வந்து அனுபவபூர்வமா இல்ல, அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அம்மா இல்லாதது வந்து இன்னும் ரொம்ப தெளிவா தெரியுது. அதிமுக வந்து ரெண்டு மூணு பிளவுகளாவே பிளவுபட்டுருச்சு. தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இருந்தும் இல்லாத நிலைமை. அங்கேயும் வந்து இன்னைக்கு வந்து தலைமை ஒரு வெற்றிடம் அப்படிங்கிறத தான் நம்ம சொல்லணும். இந்த மாதிரி ஒரு இடத்துல மிகப்பெரிய வெற்றிடம் எதுக்கு தெரியுமா? நேர்மை, மக்கள் பணி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சுத்தமா இல்லாம போயிடுச்சு. யாருமே வந்து இப்ப அவங்க யாருக்குமே எந்த கட்சிக்குமே வெற்றி வாய்ப்பு அவங்களுக்கு இருக்கு அப்படிங்கிற நம்பிக்கை ரொம்ப குறைஞ்சு போயிடுச்சு. அதனாலதான் எல்லாருமே கூட்டணியை எப்படியாவது பலப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. எத்தனை பேரு கூட்டணியை எந்த கட்சியோட வச்சு பலப்படுத்தினாலும் அதெல்லாம் பயன் கிடையாது. மக்களுடைய மனதை தெரிந்து மக்களுடைய கூட்டணியை பலப்படுத்தினா மட்டும்தான் வெற்றி வாய்ப்பு வரும். இதெல்லாம் ஒவ்வொரு தேர்தலையும் மக்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் மக்களை நம்பாம, மக்களை பத்தி யோசிக்க கூட யோசிக்காம திருப்பி திருப்பி அவங்களுக்குள்ளேயே கட்சிகளுக்குள்ளேயே குதிரை பேரம்னு போய்கிட்டு இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப வருந்தத்தக்க வெக்கக்கேடான ஒரு நிலை. மாற்று அரசியல் இப்ப வந்து இப்ப இருக்கிறது யாருடைய அருகே ஆரம்பிச்சிருக்காங்க, யாரு வந்து மாற்றாக இல்ல ரொம்ப உண்மையா சொல்ல போனோம்னா, ஓபனா சொல்ல போனோம்னா, இந்த நாடாளுமன்ற தேர்தல்னால வந்து தமிழ்நாட்டுக்கு நேரடியான ஒரு பாதிப்பு இருக்கும்னு நினைக்கல. நானே இது நாடாளுமன்ற தேர்தல், தேசிய அளவுல மாற்றம் வந்துச்சுன்னா அது தமிழ்நாட்டையும் வந்து பாதிக்கும். 21 இடைத்தேர்தல் இருக்கு பாருங்க, அந்த 21 இடைத்தேர்தல் தான் வந்து தமிழ்நாட்டுடைய தலையெழுத்தை மாற்ற போகுது. அதுல யார் வந்தா அப்படிங்கிற கேள்விக்கே இடம் இல்லை. ரெண்டு பிரதான கட்சிகள் தான் தமிழ்நாட்டில், தேசிய கட்சிகள் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மிக குறைவான ஒரு இன்ஃப்ளூயன்ஸ்ல தான் இருக்கிறாங்க. தேசிய கட்சிகளை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் அவங்களுக்கு பெருசா இது கிடையாது, இன்ஃப்ளூயன்ஸ் கிடையாது. திராவிட கட்சிகள் தான் தமிழ்நாட்டில், குறிப்பாக திமுக அதிமுக தான் தமிழ்நாட்டின் அரசியல் தலையெழுத்தை நிர்ணயிக்கக்கூடிய கட்சிகள். இன்னைக்கும் அவங்க தான் ரெண்டு பிரதான கட்சிகள். அவங்களுக்கு இந்த இடைத்தேர்தல் 21 இருக்கு பாருங்க, அதுதான் மிக முக்கியமாக இருக்கும். அதுல 10 சீட்டு ஏடிஎம்கே இரட்டையில சின்னத்துல வாங்கினாதான் அவங்களுடைய ஆட்சி தொடரும் நிலை. அதுக்காக தான் அவங்க முனைப்பா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த 10 சீட்டுக்காக தான் பாக்குறாங்களே தவிர மத்த எதுவுமே நீ தமிழ்நாட்டுல பெரிய பிரச்சனையா தெரியல. முடிச்சிடுறேன், அவங்களுக்கு உங்களுக்கு தனியா சொல்லு. பாமக விமர்சனம் பண்ணுறது, பாமக வந்து விமர்சனம் பண்ணிட்டு அவங்க கூட போட்டு சொல்லியிருக்காங்க, அதை எப்படி மேடம் பார்க்குறீங்க? அதிமுக அது பெரிய இதை நீ நான் சொல்றேன், இதை நான் வெளிப்படையா சொல்றேன். சன் டிவில போடுவாங்க, தினத்தந்தியில போடுவீங்களா தெரியல, இதை நான் வெளிப்படையா சொல்றேன். அதிமுகவில் சில விஷயங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது வடிவேலு ஜோக்கு தான் ஞாபகம் வருது. எவ்வளவு அடிச்சாலும் வாங்கிக்கிறியே, நீ ரொம்ப நல்லவன்பா அப்படின்னு சொன்னாங்கப்பா அப்படின்னு சொல்லுவார். அது போல பாமக 2 வாரம் முன்னாடி வர அடிமைகள்ங்கிறாங்க, அறிவில்லாதவங்கிறாங்களே, இன்னும் எவ்வளோ அவதூறை எல்லாம் பேசிட்டு நேராக போய் அடுத்த நாள் வந்து விருந்து சாப்பிட கூப்பிடுறாங்க. இவங்களும் சந்தோஷமாக போய் விருந்தும் சாப்பிட்டு சிரிச்சுட்டு வராங்க. சரி, பாமகவாவது ஒரு வாக்கு வங்கி உள்ள கட்சி, அதுக்காக ஏதோ ஒரு கணக்கு போட்டு அந்த கணிதத்துக்காக போனாங்கன்னு நினைக்கலாம். நேற்று வரை இவர்கள் மேல நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்த முன்னாள் அரசியல்வாதிகள், எதிர்ப்பு அரசியல்வாதிகள், பழனிசாமி மாதிரி அரசியல்வாதிகளையும் சேர்த்துக்கிறாங்க. அப்ப ஒரு கட்சி இல்ல ஒரு தனி நபர் இப்படி எந்த பாகுபாடும் பார்க்காம எதிரிகள் எல்லாம் தன் பக்கம் சேர்த்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுது எனக்கு. இது ஒரு ஸ்ட்ராட்டஜி போல.
வந்துட்டு ஏழு பேர் விடுதலை குறித்து சிஎம் வந்து பேசுகிறாருன்னா, இப்போ வந்து ஏன் எதிர்கட்சிகள் வந்து இது சம்பந்தமாக குற்றச்சாட்டு ஆனால் அவங்க கூட கூட்டணி கட்சிகள் ஏன் வாய்த்திருக்க மாட்டேது? அப்போ வந்து கருணாநிதி வந்து இப்போ வந்து அவருடைய சட்டத்தில் வந்து எழுதி வச்சிருக்காரு, இவங்க வந்து அரசுக்காக இது பண்ணுறாங்க அப்படின்னு. அதாவதுங்க, இதை இங்கிலீஷில் வாட் அபவுட்னு சொல்லுவோம். ஏழு பேர் விடுதலை அப்படிங்கிறது 28 ஆண்டுகளாக விதவிதமான சட்ட படிக்கட்களை கடந்து இன்னைக்கு ஆளுநர் சொன்னா விடுவிச்சிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. முதலமைச்சர் பரிந்துரை செஞ்சிட்டா விடுவிச்சிடலாம் அப்படிங்கிற அளவுல சொல்றாங்க. நமக்கு அவங்க விடுதலை ஆகணும் இல்ல ஆகக்கூடாது அப்படிங்கறத சொல்லவே இங்க எல்லாரும் தயங்குறாங்க. உங்களுக்கு பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்றது இல்ல இருக்கா தமிழ்நாட்டுல? இல்லைங்க, அவங்க வந்து கொலை குற்றத்தில் மன்னிக்க முடியாத குற்றவாளிகள்னு சொல்கிறீங்களா நீங்கள்? அதையும் சொல்ல மாட்டீங்க, காலமும் தாழ்த்திக்கிட்டே இருப்பீங்க அப்படிங்கிறது வந்து ஒரு விதமான, அது ராஜதந்திரமெலாம் இல்லை, அது ஒரு விதமான கோழைத்தனம் ஒன்று. இரண்டாவது, நீங்கள் ஏன் ஒரு விஷயத்தை செய்யலை அப்படின்னு கேட்டால் உடனே என்னையன் கேட்குற, அவனை கேட்டியா, இவனை கேட்டியா, எதிராளியா கேட்டியா அப்படின்னு சொல்றது பொறுப்பை தட்டி கழிக்கும் செயல். ஐயா, எவ்வளவு மிகப்பெரிய பாதகம செயலாக இருந்தாலும் குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை கொடுக்கலாம் இல்ல ஆயுள் தண்டனை கொடுக்கலாம். இந்த எழுவரை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு பாதக செயல், அவர்கள் வந்து முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியை நேரடியாக அவருடைய துர்மரணத்தில் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு நான் நினைக்கல, அப்படி நேரடியாக அவங்க சம்மந்தப்பட்டிருக்கிறாங்கன்ற ஒரு கருத்துக்கே நம்ம வருவோம். அப்படி இருந்தாலுமே கூட 25 ஆண்டுகளுக்கு மேலாக நன்னடத்தையுடன் சிறையில் இருப்பவர்கள் இனி சமூகத்தில் விடுதலையாகி சமூகத்தில் ஏதாவது தீவிரவாத செயலை திருப்பி செய்ய போறாங்களா இல்ல ஏதாவது கெட்ட விஷயங்களை முன்னெடுத்து வைக்க போறாங்களா? அப்படி எதுவுமே இல்லை. மனிதாபிமான முறையில அவங்க இது வரைக்கும் 2 ஆயுள் தண்டனைகள் அனுபவிச்சிருக்கிறாங்க. அப்படி உங்களுக்கு விடுவிக்க மனசு இல்லைன்னா என்னைக்கும் அந்த மரண தண்டனையை நிறைவேற்றிருக்கணும். ஆயுள் முழுக்க சிறைச்சாலைக்குள்ளேயே ஒருத்தங்களை அடைச்சி வைக்கிறதுனால தமிழக அரசுக்கு மக்களுக்கு வரி இழப்பு, பொருளாதார இழப்பு, சமூக நீதிக்கு மிகப்பெரிய இழப்பு. நான் கண்டிப்பா இத்தனை நாளுக்கு அப்புறம் அவங்க விடுதலை ஆகணும்னு தான் சொல்றேன். அவங்க வந்து குற்றவாளியா இல்லையாங்கிறது அடுத்த விஷயம், இருக்கலாம் குற்றவாளியாகவே இருந்தாலும் அதற்கான தண்டனைக்கு மேல அனுபவிச்சவங்களுக்கு வாழ்க்கையில ஒரு இன்னொரு ஒரு வாய்ப்பை கொடுக்கறத மறுக்க கூட. லாஸ்ட் கொஸ்டின், கமலஹாசன் டார்ச் லைட் சின்ன வந்து ஒதுக்கியிருக்காங்க, இவர் இப்போ ரஜினி வந்து அடுத்த இந்த தேர்தல் வந்து நிறுத்தின்னு சொல்றாங்க, நதிகளோட வரி எப்படி இருக்கும், அவங்களோட மாற்றங்கள் ஏற்படுமா? அவங்களோட எனக்கு ரொம்ப பிடிச்ச கேள்வி. எனக்கு இப்ப நீங்க சொல்லிதான் தெரியும், இன்னைக்கு சுட சுட செய்தீங்களா? எனக்கு ரொம்ப பிடிச்ச கேள்வி கமல் ரஜினி அரசியலை பத்தி. அதை நிறைய தரம் எல்லாரும் கேட்டதுனால இப்ப எனக்கு அதற்கான பதிலும் வந்து நல்லா சொல்லக்கூடிய அளவுல இருக்குது. ஒரு விஷயத்த இங்க சொல்லிக்கிறேன், கமல் அவர்களை நடிகர் அப்படிங்கறத தாண்டி புதிய ஒரு தலைவர் அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஏன்னு கேட்டா இன்னைக்கு அரசியல்ல இருக்கிற பழம் பெருச்சாளிகள்லாம் என்ன மாதிரி அரசியல் பண்றாங்க, எப்படி அவங்க வந்து தமிழ்நாட்டுக்கு நல்லது பண்றாங்க அப்படின்னு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. இவங்களை கேட்டா அவங்க சொல்றாங்க, அவங்கள கேட்டா இவங்க சொல்றாங்க, ரெண்டு பேரை பத்தியும் பிரேமலதா சொல்றாங்க. அதனால எல்லாருடைய இந்த பழைய முந்தையில பழைய கல், அதுதான் வந்து நம்முடைய இருக்கக்கூடிய அரசியல். இதுல முந்தையும் புதுசு, கல்லும் புதுசா இருக்கணும்னு அதுக்காக கல்ல ஆதரிக்கிறேன்னு சொல்லிடுங்க. ஒரு புதிய ஒரு அலையாக கமல் வந்திருக்கிறார். அவர் பேசுறத பார்த்தா கொஞ்சம் சரியா பேசுற மாதிரி எனக்கு தோணுது. நான் அவரோட மக்கள் நீதிமன்ற மைய கட்சியில இல்லைங்க, ஆனா இதுவரைக்கும் அரசியல்ல கரைப்படியாத ஒரு புதிய வரவு அப்படிங்கிற ஒரு ரீதியில எனக்கு அவர் மேல ஒரு மரியாதை இருக்குது. கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கட்சி தொடங்கும் பொழுது நான் அவருக்கு ஓட்டு போட்டாலு, விஜயகாந்த் அவர்கள் மேல வைத்திருந்த ஒரு நம்பிக்கையில ஓரளவுக்கு எனக்கு வந்து இன்றைய புதிய கட்சிகள் மேல இருக்கு.
ரஜினியை பொறுத்த வரைக்கும் புல்வாமால போர் வந்தாலும் இங்க சட்டமன்றத்தை தான் அவர் போர்னு நினைக்கிறாரு. அந்த சமயத்துலதான் பேசணும்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. அதை மீறி நாம யாருங்க பேசுறதுக்கு.